நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா தற்போது 500 கோடிகளுக்கு மேலே வசூலித்து சம மாஸ் காட்டி வருது. தற்போது வரைக்குமே பல திரையரங்குகளில் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய அடுத்த படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையுமே பார்த்துடலாம். ரஜினி சாருடைய அடுத்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் இயக்கிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற படத்தை இயக்கிய இயக்குனர் ஆவார். ஸோ இவருடைய அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட கமிட் ஆகியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படம் தலைவர் ரஜினி அவர்களுக்கு 170வது திரைப்படம் ஆகும். இந்த படத்துடைய முதற்கட்ட வேலைகளை ஞானவேல் அவர்கள் ஒரு பக்கம் பரபரப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் ஆன்மீகத்திலுமே ஈடுபட்டு இருக்காரு. சோ அவர் சென்னை திரும்பியவுடன் இந்த படத்திற்கான படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணவுமே இருக்காங்க. சரி ஓகே, விஷயத்துக்கு வரலாம். சோ இந்த படத்திற்குமே பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் தான் இசையமைக்க போறார் அப்படின்ற ஒரு தகவல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசல் புரசலாக சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு வந்தது. தற்போது அந்த தகவல் உறுதியுமே ஆகியிருக்கான். அதாவது இந்த படத்திற்குமே நம்ம அனிருத் அவர்கள் தான் இசையமைக்க போறாராம். மேலும் ஜெயிலர் படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் கூட அனிருத் அவர்கள் நம்ம ரஜினி புகழ்ந்து பேசியிருப்பாரு. சோ அதன் அடிப்படையில தான் அனிருத் மீண்டுமே இந்த படத்துல கமிட் பண்ணிருக்காங்களாம். அனிருத் அவர்கள் இந்த படத்திற்கான இசை வேலைகளை இறங்கியிருக்காராம். தற்போது முதல் பாடலுக்கான வேலைகளுமே சூப்பரா போயிட்டு இருக்கா. ஜெயிலர் படம் ஒரு பக்கம் வசூல குவிச்சிட்டு இருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த தகவலுமே தலைவர் ரசிகர்களை குஷிப்படுத்தியும் இருக்கு. சரி ஓகே, யாரெல்லாம் இந்த படத்திற்கும் ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.